ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தனம் அசீமை எப்படியாச்சு ஃபைட் வந்து பிக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஏடிகே விக்ரமன் மற்றும் அமுதவாணன் இவங்க மூன்று பேரும் சேர்ந்து ஒரு மணி நேரம் கிட்ட வந்து மூச்சு திணற திணற பேசினாங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக அசீமை பற்றி 90% வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுலேயும் குறிப்பாக ஏடிகே வந்து பார்த்தீங்கன்னா அசீமை ரொம்ப மட்டம் தட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் அசீம் முன்னாடி பேசுகிறது வேறையா இருக்குது, பின்னாடி பேசுகிறது வேறையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பல தடவை சொல்லியிருந்தோம். ஸோ இவர் எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா தனத்தோட வந்து அசீமை கம்பேர் பண்ணுறாரு. தனமாச்சு டாஸ்கில் தான் வந்து அந்த மாதிரி பண்ணுவா, ஆனால் டாஸ்க் முடித்தோடனே அவன் நார்மலாயிருவா, இவன் அப்படி கிடையாது, டாஸ்க்லேயும் பண்ணுறான், டாஸ்க் முடித்த பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து திடீர்னு ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுறான். ஸோ திடீர்னு நல்லா பேசுகிற மாதிரி இருக்குது, நம்பி போய் பேசணுன்னா நம்மளை வந்து ட்ரௌசர் அவுத்து விட்டுறான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி இருக்குது, திடீர்னு வந்துட்டு அழுகுறான், எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா உளைச்சல் வந்து ஏற்படுத்துகிறான். ஸோ அதனால் நான் இனிமேல் இவங்ககிட்ட நான் வந்து கண்டிப்பாக பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. அது அப்படி சொல்கிறாரு, ஆனால் அவர் டீயை போட்டு கொடுத்தா டீயை உறிஞ்சிட்டு அவர் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ வரைக்குமே வந்து அவருடைய அந்த ரெண்டு கேம் அப்படிங்கிறது வந்து ஆடிட்டுருக்காரு. இந்த சைடு அப்படி ஒரு குத்து, அப்படி ஒரு குத்து, ஸோ மாற்றி ரெண்டு குத்து அப்படின்ற மாதிரி ஏடிகேவுடைய டென்ஷன் வந்து இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் ஏடிகேக்கு ஒரு கோவம் வேறு வருது விக்ரமன் மேலே. அன்னைக்கு கமல் சார் எபிசோடில் என்னை வந்து கேட்டான்ல, அப்போ நீங்கள் ஏன் என்னை வந்து கேட்கவே இல்லை, நான் வந்து ஸ்மோக்கிங் ரூமில் வச்சு அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அந்த மாதிரி இந்த மாதிரி என்னை நீங்கள் வந்து எடுத்த அப்படின்னா இனிமேல் என்னை பேசாதரா, நான் அவங்ககிட்ட பேச விரும்பலை அப்படின்ற மாதிரி நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். அதுக்கடுத்து அவன் சரி சரி மச்சான்றான், திடீர்னு வந்து சண்டை போடுறான், திடீர்னு வந்து ஒரு மாதிரி இருக்கான், இவன் பிஹேவ் பண்ணுறது எல்லாமே ஒரு 18 வயசு குழந்தை மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ஏடிக்கை வந்து தாக்கி பேசுகிறாப்புல. சரிங்களா, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அமுதவாணனும் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். ஆமாம், அவர் வந்து கொஞ்சம் தற்பெருமை தான், நிறைய விஷயங்கள் வந்து அவரே வந்து கிரியேட் பண்ணுவார். இப்போ ஏதாவது வந்து பேசணும்னா கூட, நான் செஞ்சு காட்டினா கூட, நான் இதை செஞ்சு காட்டிட்டேன் செஞ்சு காட்டினேன் அப்படின்ற மாதிரி பல தடவை சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் சமைக்கிறதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன்லாம் வந்து சிக்கன்லாம் சமைச்சா, ஆனால் இவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமைச்சப்போ என்ன எப்படி இருக்குது எப்படி இருக்கு கேட்டார், நான் சிவன்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு வாரத்தையும் கேட்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏடிகே சொல்லிட்டு இருக்காரு. அமுதவாணன் ஆமாம், கிளீனிங் விஷயத்தில் நானும் பார்த்துருக்கேன், நிறையா விஷயம் வந்து அவன் வந்து பண்ணி காமிச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பான் கேமராக்காக. அப்போ விக்ரமன் சொல்கிறாரு, அப்போ நம்மளும் கேமராக்காக ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏடிக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு, அப்போ அன்றைக்கி என்னை வந்து ஸ்மோக்கிங் ரூமில் வச்சு கிழிச்சான்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னோனையோ, நானே அங்கே விரைச்சிட்டு இருந்தேன், என் உள்ள கமல் சார் எபிசோடில் ஏசி போட்டாங்க, வெளியே வந்து நின்னவனே பார்த்தா கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஸோ அதனால் தேய்ச்சிட்டு இருந்தேன் நான். அதுக்கடுத்து நான் அசீம்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து அசீம் வந்து இல்லைங்க, நான் எல்லாருக்கிட்டையும் கேட்குறப்ப ஏன் பொதுவாக கேட்டிருக்கலாம்ல, ஏன் வந்து அவரை மீன் பண்ணி கேட்டான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை அங்கே அவர் பேசுனதுனால எனக்கு நான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அசீம் வந்து சொன்னார் அப்படின்ற மாதிரி முடிச்சிருவார். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம்ங்க மூச்சு திணற திணற. கடைசி என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா இந்த வீட்டில் இருந்து அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, அவன் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கான பிளேயரு, நான்லாம் ஒரு பிளேயரே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான், அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது, அப்படின்னா நீ என்ன பெரிய பிளேயர் அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்க தோணுச்சு. நீங்கள் வந்து ஒரு உண்மையிலே ஒரு வீக்கான ஒரு கண்டஸ்டன்ட் தான், ஒரு பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக வைக்க தெரியாத ஒரு கண்டஸ்டன்ட், முதுகெலும்பு இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் நான் ஐடிகை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ அவர் பேசுகிறது அப்படிங்கிறது நியாயமே இல்லை அப்படிங்கிறது தான். இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அசீம் உள்ள என்ட்ரா வராரு. உடனே எல்லாருமே அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க, லைட்லாம் டப்புன்னு ஆஃப் ஆனால் எப்படி இருக்கும், ஆஃப் ஆகிட்டு இவங்க வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, அந்த கிளீனிங்கில் நடந்துச்சு என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை கிளீனிங் பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்களே, நான் பாரு பார்த்துக்கோங்க, நான் பாத்திரம் எவ்வளோ சூப்பராக கழுவிருக்கேன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஐயோ யூஹோ இவன் வேண்டாம் உள்ளே வந்தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பய என்ன சொல்கிறது, இவ்வளோ பயம் வச்சுக்கிட்டு ஏன் வந்து பேசிகிட்டு இருக்கணும், முத பின்னாடி எதுக்கு பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஸோ ஏடிக்கே எல்லை மீறி தான் போய் கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனம். ஸோ தனம் வந்து அசீம் போய் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்கிறாருன்னு வைங்களேன், நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க, இதை நீங்கள் யாராவது ஹெல்ப் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். இப்போ மணிக்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேசிகிட்டு இருப்பார். அப்போ வந்து தனம் வந்து சொல்லுவாங்க, நீங்களாம் அவங்க கூட பேசத்தவையில்ல, இல்லை நான் வந்து அவங்ககிட்ட வந்து உன்னை ஹெல்ப் பண்ணி தான் சொல்கிறேன் அப்படிம்பாரு. இல்லை இல்லை நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க சரியா, அது எங்களுக்கு தெரியும், நீங்கள் சண்டைக்கு வரேன்னு வராதிங்க அப்படின்ற மாதிரி தனம் வந்து மூஞ்சி அடித்த மாதிரி பேசி விட்ருது. வெளியே போய் மைன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இருப்பார். இந்த மாதிரி அடுத்த தடவை தனம் வந்து வந்தா அப்படின்னா என்கிட்ட ஏறினானா அவளை நான் வந்து அவ்வளோதான் முடிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு கோபத்தை வந்து ஏற்படுத்துகிறான், இவர் சஜஷன் தான் கொடுக்குறாரு சரியா. இப்போ 4-5 பேர் இருந்தால் பரவாயில்ல, இப்போ வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கிறப்ப அவங்க ஹெல்ப்பை நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத ஏன் தனத்தால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது தெரியல. ஸோ இன்னொரு தடவை அவள் வந்து என்னை வெறுப்பேற்ற மாதிரி இப்படி பண்ணா அப்படின்னா அவளை நான் வந்து செஞ்சே விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து பேசுகிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்தில்
அதுதான் பிக் பாஸ். இப்போ வர்றீங்கன்னா இந்த மூணு பேர் இருக்காங்க கிச்சன் டீமு. ஸோ மூணு பேரில் யாரெல்லாம் வந்து ஸ்பெஷலாக பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்கல்ல, நீ இவன்ட்டு எடுத்துக்கோ அவன் எடுத்துக்கோ, அதான் மைனாட்டை சொல்கிறாங்க. சாப்பாடு மட்டும் நல்லா இல்லைன்னு ஏன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இப்போயே வான் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் அந்த சண்டை ப்ரோமோ 3 நடந்திருக்கு போல, ஷிவின் வச்சு கிளியிலையும் கிழிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் பயங்கரமான ஒரு சண்டைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம், குட் பை.